அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்களை ஏமாத்தினவங்க உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? இது வந்து இந்த முறை வந்து பெண்களுக்காக பதிவு செய்யப்பட்ட ஒரு பதிவு. ஆண்கள் முயற்சி செய்தால் பலனளிக்காது. இதை யார் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா, முக்கியமாக வந்து என்ன காதலிச்சுட்டு என்ன மருந்து வேறோடு பெண்ணோடு அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு, இது ஒன்று. இரண்டாவது, என்னை காதலித்து திடீரென்று மனம் மாறி தன்னுடைய தாய் தந்தையர் காண்பிக்கும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு திருமணம் நிச்சயமும் நடந்துவிட்டது என்று கவலைப்படும் பெண்களுக்காக. இவர்கள் ரெண்டு பேரும் இந்த பதிவை முக்கியமாக பார்த்து இந்த நாங்கள் கொடுத்துருக்கிற முறையை பயன்படுத்தினாங்கனாக்கா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து தான் விரும்பும் ஆண்மகனை அது யாராக இருந்தாலும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு முறை. அது ஆண்மகன் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெண் ஒரு ஆண்மகனை வசியம் செய்து தன்னிடம் சரணடைய வைக்கும் ஒரு முறை. கணவன்மார்கள் சரியில்லைனாக்கா மனைவிமார்கள் கூட இந்த முறையை பயன்படுத்தலாம். இப்படி மூன்று விதமாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். நீங்கள் விரும்பும் நபரை எளிதாக வசியப்படுத்தி கொள்ளலாம். இப்படியும் பண்ணலாம் நீங்கள். இதற்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா கேட்டுக்கோங்க, பச்சை எலுமிச்சைங்காயாக இருக்க வேண்டும். எலுமிச்சை பழம் தேவக்கனின்னு பேர். மாந்திரிகத்தில் முதன்மையாக பயன்படுத்துகிற ஒரு கனி எலுமிச்சை கனி தான் முதல்ல. இந்த கனியை நீங்கள் வாங்கும்போது பச்சையாக வாங்கிக்கோங்க, மஞ்சள் கலரில் வாங்க வேண்டாம். அந்த மஞ்சள் கலரில் வாங்கின எலுமிச்சம் பழத்தில் ட்ரை பண்ணிங்கனாக்கா பலன் தராது. நீங்கள் கொஞ்சம் தேடினீங்கனாக்கா கிடைக்கும். வாங்கிட்டு எலுமிச்சம் பழத்தில் ஒரு பக்கம் மார்க்கர் பேனாவால் உங்கள் பேர் எழுதிக்கோங்க. எழுதி முடித்த அப்புறம் அது பக்கத்தில் ஸ்வஸ்திகா வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரின் பெயரை எழுதணும். அவருடைய பெயரை எழுதும்போது அவருடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே எழுதுங்க. ஏன்னா அந்த பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அவருடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே அவருடைய பெயரை எழுதணும். இப்படி எழுதி முடித்த அப்புறம் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு நாலு துண்டாக வெட்டணும். முழுசாக வெட்டக்கூடாது, முக்கால் வாசி தான் வெட்டணும். மூடி திறந்து மூடுற மாதிரி இருக்கணும், முழுசாக வெட்டிடாதீங்க. வெட்டி முடித்த அப்புறம் நாலு துண்டு சேர்ந்தா மாதிரி பழத்துலேயே இருக்கும். அதுக்குள்ளே மஞ்சளை போடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குங்குமத்தை போட்டு மூடிக்கிட்டு உங்கள் வலது கையில் பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் 51 முறை ஜபம் பண்ணால் போதும். இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னாக்கா வெள்ளிக்கிழமை பண்ணலாம். இந்த ரெண்டு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. மதியம் 12 ஒரு மணிக்குள்ளே பண்ணுங்கள். இந்த முறையை நீங்கள் பண்ணுற முறையை வந்து யாரும் பார்த்துடக்கூடாது, தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள். மிக எளிமையான ஒரு முறை. மந்திரம் கூட 51 முறை உச்சரித்தா போதும். இப்படி பண்ணி முடித்த அப்புறம் இறைவனை நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் இருக்கிற இடத்துலையே புதைக்க முடிஞ்சால் புதைச்சிருங்க. இல்லைன்னா உங்கள் ஊர் பக்கம் ஓடுற தண்ணி இருந்தனாக்கா அந்த ஓடுற தண்ணியில் போட்டுட்டிங்கனாக்கா எண்ணி 7 அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மந்திரம் பார்த்தீங்கனாக்கா ஓம் பெயர், நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரின் பெயர். வசி வசி குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 51 முறை ஆத்மார்த்தமாக ஜபம் பண்ணுங்கள். அவரை நினச்சிக்கிட்டே, அவருடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே, அவர்கிட்ட என்ன காரியம் ஆக வேண்டுமோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணிங்கனாக்கா 100% சக்ஸஸ் ஆகும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் ஆச்சுனாக்கா 1 முறை கூட பண்ணலாம், தவறே கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.